யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 35 38 முடிய இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன், ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாழாட்டுவார் சீராட்டுவார், தாழாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் தந்தையுமான எங்கள் தேவாதி தேவனே, இந்த இரவு பொழுதிற்காக உமக்கு கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இயேசு திரளாய் கூடியிருந்த, பசியோடு இருந்த மக்களுக்கு கோதுமை அப்பங்களையும் மீன் துண்டுகளையும் உணவாய் கொடுக்கிறார். வயிறார உண்ட மக்கள் ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொண்டு போய் அவரை அரசராக்க விரும்புகிறார்கள். அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகமே இராது என்று சொல்கிறார். எவ்வளவு அருள் அடையாளங்கள் போதனைகள் செய்து இருந்தும் மக்கள் அவர் யார் என்பதை கண்டுணரவில்லை. ஆகவேதான் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை என்று நமது ஆண்டவர் சொல்கிறார். நாமும் கூட பல நேரங்களில் அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் வளமையான வாழ்வை பெற்றிருந்தும் இயேசுவை மறந்து போகின்றோம். ஆகவேதான் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர் என்கிறார் நமது ஆண்டவர். அவர் தரும் வாக்குறுதி களப்பற்ற வாக்குறுதி. அவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன், எவ்வளவு பெரிய நம்பிக்கையூட்டும் வாக்குறுதி. நாம் அவரிடம் திரும்பி வர வேண்டும், அவ்வளவுதான். நமது குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும். அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனே, நல்லவரே, வல்லவரே, துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு உரியவரே, இந்த நாளில், இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து, தாயை போல தேற்றி, தந்தையை போல சுமந்து, எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே, உமக்கு கோடி 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 நன்றி கூறுகிறோம் தகப்பனை. இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனை. உமது அன்பை சுவைக்க நாங்கள் அனைவரும் உம்மிடம் ஓடி வர வேண்டும் தகப்பனை. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்ற வாக்குறுதியை நாங்கள் நலமாய் வாழ எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீரே தகப்பனை. உம்மை பற்றி பிடித்து கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அருள் புரியுங்க தகப்பனை.
தகப்பனே, இயேசுவே, ராஜாதி ராஜனே, அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஊர் அடங்கினால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் யாருக்கும் புதிதாய் கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க இறைவா, உன் பாதம் பணிந்து நாங்கள் அனைவரும் கெஞ்சி மண்டாடுகிறோம் தகப்பனே. என் மக்கள் அனைவரும் உடைய குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் என்றும் தங்கியிருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த இரவு பொழுதில் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கொடுங்க ராஜா. காலையில் அவர்கள் எழும்போது உம்முடைய பலத்தால் இடைக்கட்டப்பட்டு பிள்ளைகள் தங்களுடைய அன்றாட பணிகளை தொய்வில்லாமல் செய்ய உம்முடைய பலத்தை அணிந்து கொண்டு அப்பா பிள்ளைகள் நலமோடு வளமோடு வாழ நீங்கள் அருள் புரியுங்க. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.